ஓம் சாந்தி. 29/11/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த ராஜயோக கல்வியை ராஜ்யத்தை அடைவதற்காக கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களது புதுமையான கல்வியாகும். கேள்வி: இந்த படிப்பில் நிறைய குழந்தைகள் போக போக ஏன் தோல்வியடைகிறார்கள்? பதில்: ஏனென்றால் இந்த படிப்பில் மாயாவுடன் குத்து சண்டை நடைபெறுகிறது. மாயாவின் குத்து சண்டையில் புத்திக்கு கடுமையான அடி விழுகிறது. அடி விழுகின்ற காரணத்தினால் பாபாவுடன் உண்மையாக இருப்பதில்லை. உண்மையான குழந்தைகள் சதா பாதுகாப்பாக இருப்பார்கள். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், ஆத்மாக்களாகிய நமக்கு பரமாத்மா தந்தை படிப்பித்து கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தில் குழந்தைகளுக்கு நிச்சயம் இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ஒரு முறைதான் எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற குழந்தைகளுக்கு படிப்பு படிப்பிக்கிறார். புதுசாக யாராவது வந்தால் இந்த விஷயங்களை கேட்டால் புரிந்து கொள்ள முடியாது. ஆன்மீக தந்தையா, ஆன்மீக குழந்தைகளா, அப்படி என்றால் என்ன? எதுவுமே அவங்களுக்கு புரியாது. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், நாம் அனைவரும் பிரதர்ஸ் என்று. நம்முடைய தந்தை சிவபாபா தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சுப்ரீம் குருவாகவும் இருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இது ஆட்டோமேட்டிக்காக நினைவிருக்கும். இப்பொழுது தந்தை கூறுகிறார், இந்த தேக உட்பட அனைத்து தர்மங்களை விட்டு தன்னை ஆத்மா என்று உணருங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது இங்கே உங்களுடைய நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படியெல்லாம் நடிக்கிறீர்கள்? இதையும் பாபா புரிய வைத்திருக்கிறார். நீங்கள் ராஜயோகிகள் தானே என்று பாபா கேட்கிறார். உலகத்தில் கூட படிப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் யோகிகள்தான். ஏனென்றால் படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சருடன் கண்டிப்பாக யோகம் வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா அவங்களுடைய புத்தி யோகம் கூட அந்த படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சருடன் இணைந்திருந்தால்தான் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறார். அதே நேரத்தில் எய்ம் ஆப்ஜெக்டும் அவங்களுக்கு தெரிந்திருக்கும் தானே. அதாவது இந்த படிப்பின் மூலம் நாம் இன்னாராக போகிறோம் என்று. மீண்டும் பாபா கூறுகிறார், இது ராஜயோகம். ராஜ்யத்தை அடைவதற்காக தந்தையுடன் யோகம் இருக்கிறது. வேறு எந்த மனிதனும் இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. பரமாத்மா தான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது பாபா கூறுகிறார், யார் முள்ளாக இருக்கிறார்கள், யார் மலராக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிய வைக்கும் விதத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் என்று கூறுகிறார். இது புதிய படிப்பு, ஆகையால் முன்னதாகவே யாரும் இதை படிச்சுட்டு வர முடியாது அப்படின்றார். அதாவது ஸ்கூலில் வீட்டிலையே படிச்சுட்டு அல்லது 12th standard போகிறாங்கன்னா அந்த ஹாலிடேஸ்லேயே அதை படிச்சுட்டு கிளாஸுக்கு போகும்போது நல்லா படிப்பாங்க ஏற்கனவே படித்ததுனால. அதுபோல் இங்கே யாரும் முன்னதாகவே படிச்சுட்டு வந்து இங்கே அதிகமாக படிக்க முடியாது. புதிய படிப்பு அப்படின்றார். புதிய படிப்பு, படிப்பிக்கக்கூடியவரும் புதியவர், புதியவர்களுக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்களை நல்ல முயற்சியாளர்கள் என்று சொல்லலாம். சில குழந்தைகள் மிகவும் இனிமையானவர்களாகவும் கீழ்ப்படிந்தவர்களாகவும் இருப்பார்கள். பார்க்கும் பொழுதே தெரியும் இவர்கள் நல்ல படிப்பிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்குள்ள எந்த அவகுணம் இல்லை என்று. நடத்தையில் பேசுகிற விதத்திலேயே தெரிய வந்துடும் அப்படின்றார் பாபா. சில நேரத்தில் பாபா வந்து அந்த வகுப்புக்கு வரக்கூடிய சகோதர சகோதரிகளை பார்த்து கேட்பாரா, உங்கள் டீச்சர் எப்படி படிப்பிக்கிறாங்க, அந்த டீச்சருக்குள்ள எதுவுமே குறை இல்லையா, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே எந்த குறை இல்லையா, இப்படி பாபா சில நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்குவார். அதற்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னா, அந்த டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களை கேட்காமே பாபாவுக்கு எந்த செய்தியும் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்களா. எதற்காக பாபா இப்படி சொல்கிறார் அப்படின்னா, மாயையின் யுத்தம் நிறைய நடக்குது. அதனால் பாபாவுக்கு தெரியும் மாயா இந்த குழந்தைகளை
மிகவும் ஏமாற்றுகிறது என்று. டீச்சராக இருந்து அவங்க 10 வருடங்களாக கூட படிப்பித்து கொண்டிருக்கலாம், ஆனால் மாயை வந்து எவ்வளோ சக்திசாலி என்றால் தேக அகங்காரத்தில் வந்துடுவாங்க. அப்படி தேக அகங்காரத்தில் வந்துவிட்டால் மாட்டிக்கொள்வாங்க. மாயாவும் பலசாலிக்கு பலசாலியாகி யுத்தம் செய்யும். ஆகையால் பாபா அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஷிவ் பாபா எந்த சரீரத்தில் பிரவேசம் செய்திருக்கிறாரோ அவர்தான் நம்பர் 1 ஆத்மா. பிறகு வரக்கூடியவர்கள் வரிசை கிரமத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அடுத்தது, பாபா இப்பொழுது டெல்லியில் ORCல 1 of the directors கீதா பெயின்ஜி அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த கீதா பெயின்ஜியை பற்றி சொல்லிட்டுருக்கிறார். சகோதரி கீதா மிகவும் புத்திசாலி, மிகவும் இனிமையாக இருக்கக்கூடியவர். கீதா தான் உண்மையான கீதை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். அதாவது நியூயார்க்கில் மோகினி பெயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லௌகீக தாயார் இப்பொழுது இருக்காங்க ORCல. அவங்களுடைய குணத்தை பாபா பாராட்டிட்டு இருக்கிறார். அடுத்தது பாபா சொல்கிறார், சர்வ வியாப்பியினுடைய ஞானத்தின் மூலமாக எல்லாரும் எப்படி மாறியிருக்காங்க பாருங்கள், என்ன ஆயிருக்காங்க பாருங்கள். ஆகையால் உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் சொல்லி கொடுத்து இந்த விஷ கடலை கடக்க வைக்கிறேன் அப்படின்றார். மற்றபடி சாஸ்திரங்கள் படிக்கிறதுனாலேயோ பக்தி செய்கிறதுனாலேயோ என்னை யாரும் சந்திக்க முடியாது அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறார், பாபாவுனுடைய குழந்தைகளாக மாறிய பிறகு மாயையுடன் யுத்தமும் நடக்கிறது. அதில் சிலர் இறந்தும் போகிறார்கள். இந்த யுத்தத்தில் சிலர் ட்ரைட்டராக அல்லது துரோகிகளாக மாறிடுறாங்க. ராவணனுடையவர்களாக இருந்தாங்க, பிறகு ராமனுடையவர்களாக மாறிடுறாங்க. திரும்பவும் ராவணன் ராமனுடைய குழந்தைகள் மீது வெற்றி அடைந்து விடுகிறான், தன் பக்கம் கொண்டு செல்கிறான். அதாவது எப்படின்றது பாபா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஏதாவது நோய் வந்துவிட்டால் பாபாவின் மீது நிச்சயம் போயிடுறது, எனக்கே இந்த மாதிரி ஒரு நோய் வந்தது அப்படிலாம் எண்ணங்கள் வரும். பிறகு இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை என்ற நிலையில் ரெண்டும் கெட்டான் நிலையில் வந்துடுவாங்க. பாபாவினுடையவர்களாகவும் முழுமையாக இருக்க மாட்டாங்க, ராவணனுடையவர்களாகவும் இருக்க மாட்டாங்க, இடையில் இருப்பாங்க. இந்த நிலை வரக்கூடாது. இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க, ஆகையால் முழு ஸ்ரீமத் படி நடக்கணும். உத்தம புருஷர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்யணும். இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே பாபாவுனுடைய ஸ்ரீமத் நமக்கு கிடைக்கிறது. ஆகையால் இந்த ஸ்ரீமத் மூலமாக தான் உத்தம புருஷர்களாக மாற முடியும். மாறுவீர்களா என்று பாபா கேட்டால் அனைவரும் கையை உயர்த்துகிறார்கள். பாபா கேட்குறார், அவ்வளோ தைரியம் இருக்கிறதா, தூய்மையாக கண்டிப்பாக மாற வேண்டும். சில நேரங்களில் புதியதாக யாராவது வந்தால் பாபா கேட்கிறார், இந்த பிறவியில் ஏதேனும் பாவக்கர்மம் செய்திருக்கிறீர்களா என்று. ஏனென்றால் பல பிறவிகளாக நாம் பாவங்கள் செய்திருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம் என்று தெரியாது, ஆனால் இந்த பிறவியின் பாவம் நமக்கு தெரியும். ஆகையால் பாபா கூறுகிறார், இந்த பிறவியில் செய்த பாவத்தை பாபாவிடம் சொல்லிவிட்டால் லேசாகி விடுவீர்கள், இல்லை என்றால் உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருக்கும். உண்மையை சொன்னால் லேசாகி விடுவீங்க. சில குழந்தைகள் உண்மையை சொல்ல மாட்டாங்க, அப்பொழுது மாயை ஒரேடியாக ஓங்கி வேகமாக ஒரு குத்து குத்தும். இதுவும் ஒரு விதத்தில் பாக்ஸிங் தான் அப்படின்றார், குத்து சண்டை தான். அந்த பாக்ஸிங்கில் சரீரத்துக்கு அடி விழும், ஆனால் இந்த பாக்ஸிங்கில் புத்திக்கு அடி விழுகிறது. அடுத்தது பாபா சொல்கிறார், நான் எந்த சரீரத்துக்குள்ளே பிரவேசம் செய்திருக்கிறேனோ அந்த ஆத்மாவும் தூய்மையாகுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஷிவ் பாபாவுக்கு தெரியும், இவர் அதாவது இந்த பிரம்மா பாபா பாபாவின் மிகவும் நெருக்கமான குழந்தை என்று. இவர் பாபாவை விட்டு ஒருபோது பிரிய மாட்டார். பாபாவை விட்டுட்டு போகணுன்ற எண்ணம் கூட அவருக்கு வராது. ஒரேயடியாக என்னுடைய அருகில் அமர்ந்திருக்கிறார். என்னுடையவர் ஒரே ஒரு பாபாதான் என்று இருக்கிறார். இந்த பிரம்மா பாபா கூறுகிறார், ஷிவ் பாபா என்னுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சில நேரங்களில் பிரம்மா பாபா விளையாட்டாக கூறுகிறார்,
சிவ பாபாவை பார்த்து, பாபா இன்று என்னை குளிப்பாட்டுங்க, சாப்பாடு ஊட்டுங்க, நானும் உங்களுடைய சின்ன குழந்தை தானே. இது போல விதவிதமாக பாபாவுடன் உரையாடுகிறார் அல்லது நினைவு செய்கிறார். குழந்தைகளுக்கும் இதையெல்லாம் புரிய வைக்கிறார். இது போல நீங்களும் பாபாவை நினைக்கலாம். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது தந்தை அனைவரையும் இப்படியெல்லாம் ரிஃப்ரெஷ் செய்கிறார். அனைவரும் முயற்சி செய்கிறாங்க, ஆனால் நடத்தையும் அது போல இருக்கணும் தானே. ஏதாவது தவறு நடந்துவிட்டால் உடனே பாபாவிற்கு எழுதணும். பாபா, இன்று என் மூலம் இந்த தவறு நடந்துவிட்டது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று. பாபாவின் குழந்தைகளாக மாறி பிறகு தவறு செய்தால் ஒன்றிற்கு 100 மடங்கு தண்டனை அதிகரிக்கும். அடுத்தது பாபா கூறுகிறார், ஷிவ் பாபா சாந்தி தாமத்தில் தான் வசிக்கிறார், ஆனாலும் அவரை நாலெட்ஜ்ஃபுல் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய ஆத்மாவிற்குள்ளேயும் நாலெட்ஜ் இருக்கிறது தானே. இந்த ஞானத்தின் மூலம் எங்களுடைய கண் திறந்தது என்று தானே சொல்வீங்க. தந்தை உங்களுக்கு ஞானத்தின் கண்ணை கொடுக்கிறார். இப்பொழுது பாபா புது புது விஷயங்களை புரிய வைக்கிறார். ஃபஸ்ட் ஸோ லாஸ்ட், லாஸ்ட் ஸோ ஃபஸ்ட், இதுதான் படிப்பு. அதாவது லக்ஷ்மி நாராயணனாக ஃபஸ்ட் நம்பரில் இருந்தவங்க இப்போ லாஸ்டில் இருக்காங்க, மீண்டும் லாஸ்டில் இருக்கிறவங்க ஃபஸ்ட் நம்பருக்கு போகணும், அதுதான் படிப்பு அப்படின்றார். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், பாபாவின் கட்டளைகளுக்கு மிக மிக கீழ்ப்படிந்தவராக இருக்க வேண்டும், இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும், தேக அகங்காரத்தில் வரக்கூடாது, பாபாவின் குழந்தையான பிறகு எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது, மாயாவின் குத்து சண்டையில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தன்னுடைய வார்த்தைகளில் சக்தியை நிரப்பிக் கொள்வதற்கு ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். பாபா கற்றுக் கொடுத்ததை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்ற நினைவு இருந்தால் அதில் கூர்மை இருக்கும். வரதானம், தூய்மையற்றதின் அம்சம் சோம்பல் மற்றும் அலட்சியத்தை தியாகம் செய்யக்கூடிய முழுமையான விகாரமற்றவர் ஆகுங்கள். தினச்சரியாவில், அதாவது நம்முடைய டெய்லி ரொட்டீனில், காரியங்கள் அல்லது நம்முடைய கர்மங்கள் மேலே கீழே ஆகிறது என்றால், முன்ன பின்ன ஆகிறது என்றால், சோம்பலில் வருவது அல்லது அலட்சியத்தில் வருவது, அலட்சியமாக இருப்பது, இது கூட விகாரங்களுடைய அம்சமாகும். இதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக பூஜைக்குரிய நிலையின் மீது ஏற்படுகிறது. ஒருவேளை நீங்கள் அமிர்த வேளையில் தன்னை விழிப்புணர்வு நிலையில் அனுபவம் செய்யவில்லை என்றால், அல்லது வேறு வழி இல்லை வலுக்கட்டாயமாக, அல்லது அந்த களைப்பாக அமர்ந்திருந்தால், சோம்பேறித்தனத்தில் அமர்ந்திருந்தால், அந்த பூஜாரிகள் கூட பூஜை செய்யும் பொழுது எப்படி செய்வார்கள், வேறு வழி இல்லை வலுக்கட்டாயமாக செய்வார்கள், அல்லது சோம்பேறித்தனத்துடன் களைப்பாக செய்வார்கள். ஆகையால் பாபாஸ் கூறுகிறார், அந்த சோம்பேறித்தனத்தையும் அல்லது அலட்சியத்தையும் தியாகம் செய்து விடுங்கள், அப்பொழுது சம்பூர்ண நிர்வீகாரியாக மாறிவிடுவீர்கள் அப்படின்றார். எவ்வளோ அழகாக பாபா புரிய வைக்கிறார். நாம் வந்து மற்ற விகாரங்கள் தான் பெருசாக நினைக்கிறோம், ஆனால் அந்த கவனக்குறைவு, அலட்சியப்படுத்துறது, சோம்பல், இதெல்லாம் பெருசாக விகாரம் நினைக்கிறது இல்லை. ஆனால் இந்த வரதானத்தில் பாபா இதையும் முக்கியமானது. உதாரணத்திற்கு எல்லா நியமங்கள்லேயும் நம்ம கரெக்டாக இருக்கிறோம், ஆனால் நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அலாரம் அடிக்குது, விழிப்பு வருது, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னா மற்ற எல்லா பிராப்திகளையும் இந்த சோம்பேறித்தனம் கட் பண்ணிடுறது. ஆகையால் பாபா சோம்பலையும் அலட்சியப்படுத்தக்கூடிய தன்மை, நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம், டிராஃபிக் கண்ட்ரோல் தானே, இப்போ ஒரு தடவை செய்யலைன்னா என்ன அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்கிறோம், அலட்சியப்படுத்துகிறோம், அது கூட அது விகாரம்தான். முழுமையான நிர்வீகார நிலை அடைகிறதுக்கு அது தடையாக இருக்கிறதுன்றது நல்லாவே புரிய வைக்கிறார். ஸ்லோகன், சேவை செய்யுங்கள் ஆனால் வீண் செலவு செய்யாதீர்கள். ஓம் சாந்தி.